ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன்லேருந்து பார்ப்போம். லுக் வைஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென் ஹிமாலயனை விடவே இந்த நியூ ஜென் ஹிமாலயன் ரொம்பவே ஹைட் அண்ட் லென்த்தியான பைக்காக இருக்குது. அது காரணம் இந்த நியூ ட்வின் டியூப்லர் ஃப்ரேம் தான் செம ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிடாகவே இந்த நியூ ஹிமாலயனை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆரி. கூடவே ப்ரீவியஸ் ஜென் ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது வீல் பேஸும் 45 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பைக் பார்க்குறக்கே செம மேசிவாகவே இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் டென் ஹிமாலயனோட டிப்பிக்கலி டிசைன் லாங்குவேஜை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதே ட்ரெடிஷ்னல் ரவுண்டட் ஹெட்லாம்பில் எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நைட் டைம் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பர்பாகவே இருக்கும். டெயில் லேம்பை இண்டிகேட்டர்ஸோடு இன்டெக்ரேட் பண்ணது பார்க்குறக்கு யூனிக் அண்ட் சூப்பர்பாகவே இருக்குது. அண்ட் இந்த லைட்ஸோட பிரைட்னஸும் நல்லாவே இருக்குது. நியூ ரவுண்டட் ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி கன்சோல் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பர்பாகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த கன்சோல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் டிஜிட்டல் கன்சோலாக இருந்தாலும் 0 to 2 ரெட் லைன் வரைக்கும் ஸ்வைப் பண்ணுற அந்த அனலாக் அனிமேஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்வைப் பண்ணுறதை பார்க்கும்போது செமையாகவே இருக்குது. இந்த கன்சோலில் ஃபுல்லி அப்டேட்டட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. லைக் ஃபியூயல் ரேஞ்ச், ரைட் மோட்ஸ், இன்ஜின் டெம்பரேச்சர், கூடவே கன்சோல்லையே ப்ளூடூத் மூலமாக கூகுள் மேப்ஸை நேவிகேட் பண்ணலாம். ஸோ இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஸ்விட்ச் கியர்லே ஜாய்ஸ்டிக் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டு கன்சோல் நல்ல ஹைட்டாக மவுண்ட் பண்ணியிருக்கறனால ரைடரோட வியூக்கு கரெக்டாகவே இருக்குது. நியூ வைட் அண்ட் ஹைட்டான ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ரொட்டேட்ரி இன்ஜின் கில் அண்டு ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ஹிமாலயனோட அட்டென்ஷனே இந்த நியூ 17 liters ஃபியூயல் டேங்க் தான். செம மேஸ்குலினாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சைட் ப்ரொஃபைலேருந்து பார்க்கும்போது மவுண்டைன்ஸோட பீக்கை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 805 mm ஃப்ளாட்டான ரைடர் சீட், 845 mm வரைக்கும் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே இருக்குது. கூடவே பில்லியன் சீட்டும் லோ அண்ட் வைடராக இருக்கிறனால அதுவும் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ராயல் என்ஃபீல்டு மேக்ஸிமம் 7 kg வரைக்கும் லக்கேஜ் வைக்கலான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அதுக்கு மேலே தான் வச்சு கட்டுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் ராயல் என்ஃபீல்டு லிக்விட் கூல்டு இன்ஜின் மேக் பண்ணியிருக்கிறாங்க. 452 cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve DOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அயன் ஹார்ஸ் 40 horsepower அண்ட் 40 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. கூடவே 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 40 hp அதை விட எனக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்குறது அந்த 40 Nm டார்க். அந்த லோ எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரோல் பண்ணுற போது கொஞ்சம் கூட அந்த அட்வென்ச்சர் பைக்ன்ற மாதிரி தெரியல. ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். லோ எண்ட்லாம் செம்ம ஸ்ட்ராங், அந்த மிட் ரேஞ்ச் அதை விட ஸ்ட்ராங்கு. டூரிங்லாம் போதும், ஒரு சொத்து கீரே இருக்கு அந்த போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பவர் உங்களுக்கு ஈஸியாக முன்னாடியே கிடச்சிருது. தேர்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா 100 reach பண்ணிடுது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அந்த 40 hp லோ எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவராக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட்லாம் போயிட்டீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு ஃபன்னான மோட்டர் சைக்கிள். அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கேரண்டி, இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெவ் ஹாப்பி இன்ஜின் தேங்க்ஸ் டு ரைட் பை ஒயர் ட்ராவல் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அந்த சென்ஸ், அந்த அக்யூரஸியான சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர எவ்ரி ட்ராட்லேயும் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மைன்யூட்டாகவே கால்குலேட் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவோம். இங்கே கொடுக்குற லைட்டாக அந்த பாருங்க, ஓ அந்த உள்ளே அந்த ரைட் பை ஒயர் சென்சார் தான். ஸோ அது கரெக்டாக அக்யூரேட்டாக சென்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருது. அந்த ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது கொண்டு இந்த பைக்கை கொண்டு போகிறதே இந்த ரைட் பை ஒயர் தான். அண்டு ஸ்லிப்பர் கிளச் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இது டவுன் ஷிஃப்ட் அப்ஷிஃப்ட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நார்மல் ஸ்பீடில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சர் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அந்த சமயம் கியர் ஷிஃப்டிங்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகுது. பட் ஒரு ஹார்டான ஒரு கியர் கட் பண்ணும் போது தான் கொஞ்சம் எனக்கு ஒரு அந்த கியர் கட் ஆகும் போது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஸ்மூத்தாக இறங்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒரு ஃபீல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5th gear இருக்கேன்.
கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கட் பண்ணால் தான் நல்லா இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குது. பட் ஹார்டாக வந்து கட் பண்ணால் அது அப்படியே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ஃபீல் தருது. அந்த ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரையும் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. 21-inch வீல்ஸ் டேர்னிங்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியுது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. மற்றபடி இங்கே பாருங்கள், இல்லை இப்போ கட்டடித்து ஓட்டுறதுலாம் ஒரு கான்ஃபிடண்டானது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது ஹேண்ட்லிங்லாம். அண்டு சஸ்பென்ஷன் யூஎஸ்டி ஃபோர்க் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அசால்ட்டாக ரோட்ஸில் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அசால்ட்டாகவே டேக்கிள் பண்ணி போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணல, நம்ம ஹேண்டுக்கு நம்ம காலுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணல. ரொம்ப ஒரு பெரிய பாட்ஹோல்ஸில் விடும் போது அது தெரியும். பட் அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் கோராக இது அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே சிட்டியில் எதுவும் இல்லை. பட் இது ஒரு சிட்டி ரைடாக மட்டும் எடுத்துக்கங்க. அந்த ஒரு டேர்னிங் பார்ப்போம். அண்டு ரீஃபைன்மெண்ட்டை பற்றியும் சொல்லணும். சம்மர் ரீஃபைனோட ரன் ஆகுது டேர்னிங் இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவ்வளோதான். அது எல்லாம் பெரிய பைக் ஃபீல் தருது. அந்த ரீஃபைன்மெண்ட்ல வேற லெவல். எவ்வளோ தூரம் நம்ம ரிவ் பண்ணாலும் அது எவ்வளோ ஹார்ஷாக ரிவ் பண்ணி நமக்கு லோ எண்டுக்கு வந்தாலும் சரி, இப்படி லோ எண்ட்லேயே ஓட்டினாலும் சரி, அந்த ரீஃபைன்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு ரீஃபைன்மெண்ட்லாம், நல்லாவே ஒரு நியூ இன்ஜின். ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அது இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நல்லாவே ஹெவியான ட்ராவல் இருக்கு. பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 ஆர்பிஎம்லாம் நல்லா வைப்ரேஷன், கையில் நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் காலில் லைட்டாக தான் ஃபீல் ஆகுது, ஆனால் கையிலையும் டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த 6,000 to 7,000. ஸோ டாப் எண்ட் போகும்போது நல்லாவே வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் அது வந்து இந்த மிரர்ஸ் அளவுக்குலாம் போய் அந்த கிளாசிக்கில் இருக்கிற அந்த அளவுக்குலாம் இதில் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மிட்ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லாம் நல்லா தெளிவாக தெரியுது, பின்னாடி யார் வராங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு இது வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பார் அந்த இடத்துக்குலாம் வரல. ஸோ நல்லாயிருக்குது இது பைக்கு. இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குது பட் மேனேஜபிள் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரைடிங் ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே அப்ரைட்னு சொல்ல முடியாது. அந்த ஹிமாலயன் ஃபஸ்ட்டு 411 வந்து கொஞ்சம் இதை விட அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் இது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, இது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப அப்ரைட்னு சொல்ல முடியல, ஒரு கரெக்டான பொசிஷனில் ஹேண்டில் பார் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுட்பேக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியர் சைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்டான பொசிஷனில் தான் ஃபுட்பேக்ஸும் இருக்குது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீட்டு வந்து பழைய ஹிமாலயன் அளவுக்கு குஷனடாக இல்லை, கொஞ்சம் வந்து ஹார்டு தான். அண்ட் விண்ணாய்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக டூரிங்க்கு நார்மல் யூசேஜுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விஷயம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வின் கிளாஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஈவன் இந்த 65 பார்த்தீங்கன்னா என்னால் உள்ளே எவ்வளோ தூரம் ரெக்கார்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு வின் நாய்ஸ் இருக்கலாம் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஷோவாவோட 43mm யூஎஸ்டி ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ரியரில் லிங்க்டு டைப் மோனோஷாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு சஸ்பென்ஷனோட ட்ராவலும் 200mm இருக்கிறனால செம பேலன்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. சிட்டிக்குள்ளே இருக்கிற பாட்ஹோல்ஸ்னாலும் சரி, இல்லை ஹார்ட்கோராக அட்வென்ச்சர் பண்ணுற ஆஃப்ரோடுனாலும் சரி, சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் அண்டு ரியரில் 270mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறனால பிரேக்கிங் நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. பட் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஸ்லைட் பண்ணும்போது தான் இந்த பிக்கர் 140 செக்ஷன் டயர் ரொம்பவே கிரிப் அண்ட் சப்போர்ட்டிவாகவே இருக்கும். லிக்விட் கூல்டு இன்ஜினாக இருந்தாலும் ஹீட்டிங் கண்டிப்பாக இருக்குது. நான் ரைட் பண்ண ஷார்ட் டைம்லே நல்லாவே ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மைலேஜ் அரௌண்ட் 25 to 30 km/h வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 230mm இருக்கிறனால எவ்வளோ மோசமான ரோட்ஸ்னாலும் சரி, இல்லை ரோடே இல்லைனாலும் சரி, ஹிமாலயன் அழகாகவே டேக்கிள் பண்ணும். இருந்தாலும் சேஃப்டிக்கு மெட்டல் பேஷ் பிளேட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஹிமாலயனோட வெயிட் 196 kg. ஆக்சசரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது அரௌண்ட் 200 kg வந்துடும். ஸோ இவ்வளோ ஹெவி வெயிட்டான பைக்காக இருந்தாலும் ரைடிங்கில் பைக்கோட வெயிட் ஃபீல் பண்ணவே முடியாது.
பட் பைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணும்போது தான் கண்டிப்பாக பைக்கோட வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த ஹெவினஸ் பைக்கோட ஹையர் ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அப்படியே அந்த கிராஸ்போக் வீல்ஸோட சீக்கிரமாக லான்ச் பண்ணிட்டா நல்லாவே இருக்கும். ஷார்ப்பான பீக், ஸ்ட்ராங்கான ஜெரிக்கேன் ஹோல்டர், சைடில் வர சப் ஃப்ரேம், லென்த்தியான லக்கேஜ் கேரியரோட பைக் பார்க்குறக்கே செம்ம ரக்குடாக இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் செம்ம ஸ்டேடியாகவே இருக்குது. லக்கேஜ் கேரியர், ஃபுட் ரெஸ்ட், பிரேக் லீவர்ஸ், சென்டர் அண்ட் சைட் ஸ்டாண்டு எல்லாமே செம்ம ஸ்டேடியாகவே இருக்குது. பட் இந்த லென்த்தியான சைட் ஸ்டாண்டினால தான் பைக் ரொம்பவே சாஞ்சு நிற்குது. அண்ட் பார்ட்ஸ் ஃபிக்ஸிங் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது. பட் ஒயர் ஆர்கனைசேஷன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். லென்த்தியான ஸ்விங்காம், ஷார்ட்டான மிட்ஸிப் எக்ஸாஸ்ட், இது ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு செம்ம ஸ்போர்ட்டி. அதே சமயம் அந்த பீட்டும் இருக்குது, அந்த ஆரியோட ஒரு சிக்னேச்சர் தம்பு இருக்குது. அதே சமயம் அந்த ஸ்போர்ட்டியான சவுண்டு இதில் எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்குது. இந்த மஃப்ளர்லேருந்து வர சவுண்டு செம்ம ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. ஹிமாலயன் 5 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அகைன் கலரை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. காசா ப்ரௌனோட ஆன்ரோட் ப்ரைஸ் 3.41 lakhs வரும். ஹிமாலயன் ஸ்லாட் அண்ட் பாப்பி ப்ளூவோட ஆன்ரோட் ப்ரைஸ் 3.46 lakhs வரும். கேமட் ஒயிட் 3.5 lakhs வரும். ஹேனல் பிளாக் 3.56 lakhs வரும். பேஸ் டு டாப் அண்ட் வரைக்கும் கலர்ஸ்க்காக மட்டுமே 15,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஹிமாலயன் 450. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிமாலயன் அட்வென்ச்சர் டூரர் கேட்டகரியில் அதோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது. செம ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி மிட்ரேஞ்ச். பர்ஃபார்மன்ஸை பற்றி சிம்பிளாக சொன்னால், அட்வென்ச்சர் ஃப்ரேமில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பர்ஃபார்மன்ஸ், கண்ட்ரோலான ஹேண்ட்லிங்க்கு சப்போர்ட்டிவான சஸ்பென்ஷனும், கூடவே எஃபெக்டிவான பிரேக்கிங்கும் அண்டு டயர்ஸும், எந்த மோசமான டெரைன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்னாலும் சரி, ஹிமாலயன் எல்லா லேண்ட்ஸ்கேப்பையும் கான்குவர் பண்ணும். பிகாஸ் ஹிமாலயன் பில்ட் ஃபார் ஆல் ரோட்ஸ் அண்ட் நோ ரோட்ஸ்.